எட்டாவது நிலை தேர்வு ஆண்டு விழா மற்றும் ஜோடு போன்றவை அரையாண்டு மற்றும் முழாண்டு தேர்விற்கான ஏற்பாடு செய்தல் மாணவ மாணவிகள் எந்த பாடத்தை பயின்றுள்ளார்களோ மேலும் ஆசிரியர்கள் எந்த பாடங்களை கற்பித்துள்ளார்களோ அவைகளில் எந்தளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எவ்வித பலவீனமும் ஏற்பட்டுவிடவில்லை என அனுமானிக்கவும் இன்னும் அதிக முன்னேற்றம் ஏற்படவும் உலகிலுள்ள அனைத்து மதரசா பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளில் தேர்வுகள் நடைபெறுகின்றன எனவே மக்தவுகளிலும் தேர்வுகள் நடத்துவது அவசியமாகும் மேலும் தேர்வு நடத்தும் முறை நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் காலத்திலும் நடைமுறையில் இருந்தது எனவே மாணவர்களுக்கு வருடத்தில் இரண்டு முறை தேர்வு நடத்த வேண்டும் ஒன்று அரையாண்டு தேர்வு இரண்டாவது முழாண்டு தேர்வு மக்தபின் தேர்வு பள்ளிக்கூடத்தின் தேர்வுகளுடன் அல்லாமல் அதற்கு முன்போ அல்லது பின்போ அமைத்து கொள்ள வேண்டும் இதனால் மாணவர்களுக்கு கல்வி சுமை ஏற்படாமல் இருக்கும் மாணவர்களுக்கு தேர்விற்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யும் பொழுது பரிசுகள் பற்றியும் அறிவிக்க வேண்டும் இதனால் ஆர்வமுடன் தேர்வுக்கு தயாராகுவார்கள் எழுத்துத் தேர்வை பள்ளி விடுமுறை நாளில் வைத்தல் இதனால் அனைத்து மாணவர்களும் தேர்வில் பங்கேற்க இயலும் அரையாண்டு தேர்வில் வாய்மொழி தேர்வு மட்டுமே நடத்த வேண்டும் முலாண்டு தேர்வு எழுத்து மற்றும் வாய்மொழி தேர்வுகளாக நடத்தப்பட வேண்டும் அரையாண்டு தேர்வின் வாய்மொழி தேர்வை தங்கள் பகுதியிலுள்ள மற்ற மக்தபுகளின் ஆசிரியர்களை மாற்றி மாற்றி நடத்த வேண்டும் தேர்வின்போது போது வகுப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு வகுப்பில் நிறைய ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்களில் அந்த வகுப்பின் தேர்வை ஒரே தேர்வாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் உதாரணமாக ஒரு தேர்வாளர் இரண்டாம் வகுப்பிற்கு தேர்வு நடத்தினால் அவரே மற்றொரு ஆசிரியரின் இரண்டாம் வகுப்பின் தேர்வையும் நடத்த வேண்டும் இதனால் ஒரு வகுப்பின் மதிப்பெண்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் வாய்மொழி மற்றும் எழுத்துத் தேர்வின் போது பொறுப்பாளர் மக்தபில் வருகை தர வேண்டும் தேர்வின் போது ஆசிரியர்கள் தேர்வாளர்கள் உதவிக்காக அவர்களுடனே தேர்வறையில் இருக்க வேண்டும் இதனால் சிச்சில பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் பாலர் வகுப்பு மற்றும் முதல் வகுப்பிற்கு எழுத்துத் தேர்வு இல்லை இரண்டாம் வகுப்பு முதல் மற்ற அனைத்து வகுப்பிற்கும் எழுத்துத் தேர்வு நடத்த வேண்டும் பெரியவர்கள் பெரிய பெண்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்த வேண்டும் பெரிய பெண்களுக்கு ஆசிரியைகள் மூலமாக தேர்வு நடத்த வேண்டும் தேர்வு கட்டணம் வசூலித்து அதன் மூலம் தேர்வாளருக்கு முறையான ஹதியா கொடுக்க வேண்டும் கேள்வித்தாள்கள் உருது மட்டுமின்றி அப்பகுதி மொழியிலும் இருக்க வேண்டும் இதனால் மாணவர்கள் கேள்விகளை புரிவதிலும் மேலும் பதில்கள் எழுதவும் வசதியாக இருக்கும் வாய்மொழி தேர்வு நடத்துபவருக்கு தீனியாத் பாடத்திட்டம் மற்றும் அமைப்பு முறை பற்றியும் மாணவர்களின் கல்வித்தரம் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் பாடம் நடத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் மாணவர்களின் சரியான தேர்வு முடிவு வெளிப்படும் அவர் அனுபவம் இல்லாதவராக இருந்தால் அவர் சரியான முறையில் தேர்வு நடத்த மாட்டார் மதிப்பெண்கள் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் கூடுதலாகவோ அல்லது குறைவானதாகவோ இருத்தல் கூடாது தேர்வாளர் மாணவர்களிடம் கேட்ட பிறகு உடனடியாக அப்பாடத்தின் மதிப்பெண்களை குறித்து விட வேண்டும் தேர்வு கேட்கும்போது அன்புடனும் பாசத்துடனும் கேட்க வேண்டும் புன்சிரிப்புடன் முகத்தில் கோபத்தை காட்டாமல் கேட்க வேண்டும் தேர்வின் காரணமாக ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சிந்தனையுடையவர்களாக ஆகிவிடுவர் குறைந்த மற்றும் சராசரி மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது மாணவர்களுக்கு படித்த பாடங்கள் நன்கு மனநமாகி விடுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது மேலும் ஒருவரை விட மற்றொருவர் முந்தி செல்லும் உணர்வும் ஆர்வமும் ஏற்படுகிறது தேர்வில் வெற்றி பெறுவதால் மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது தேர்வின் முடிவை அறிவிக்கும் நாள் முடிவு செய்தல் தேர்வு முடிந்த பிறகு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் பட்டியல் வழங்க வேண்டும் அதில் கொடுக்கப்பட்டவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் மதிப்பெண் பட்டியல் வழங்கும் முறையாதனில் விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு வகுப்பாக அழைத்து மாணவர்களை தனித்தனியாக பெற்றோருடன் சந்திக்க வேண்டும் மதிப்பெண் பெட்டியல் வழங்கும்போது மாணவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்க விஷயங்களில் பெற்றோருடன் கலந்துரையாட வேண்டும் இதுவல்லாமல் மாணவர்கள் எத்தனை பாடங்களை படிக்கிறார்கள் என பெற்றோருக்கு எடுத்துரைக்க வேண்டும் உங்கள் பிள்ளை குர்ஆன் ஹதீஸ் கொள்கை சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய பயிற்சி மொழி ஆகியவற்றை படிக்கிறார் மேலும் மாஷா அல்லா அல்லாஹின் தொன்னூத்தொன்பது பெயர்களில் எழுபது பேர்களை மனநம் செய்துவிட்டார் இன்னும் சிறிது கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என எடுத்து கூற வேண்டும் பெற்றோர்கள் முன்னிலையில் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கத்திற்காக மக்தப் என்னவிதமான பொறுப்புகளை செய்கின்றது என்பதையும் பெற்றோரின் பொறுப்புகளையும் விளக்கி கூற வேண்டும் எழுத்து வடிவிடும் தர வேண்டும் அதனுடன் எழுத்து தேர்வின் கேள்வித்தாள்களையும் தர வேண்டும் இதனால் அவர்களுக்கு தம் பிள்ளைகளின் கல்வித்தரம் தெரிய வரும் பெற்றோரின் பொறுப்புகள் என்ன என்பதை நீங்கள் தீனியாத் வெப்சைட்டில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்கள் சம்பந்தமாக மென்மையான முறையில் இந்த வகுப்பிலேயே இன்னும் ஓதினால் நன்றாக இருக்கும் என எடுத்துரைக்க வேண்டும் மாணவர்களை தனித்தனியாக அமர வைத்து மதிப்பெண் பட்டியல் தர வேண்டும் எல்லோர் முன்னிலையில் தரக்கூடாது ஏனெனில் தோல்வியடைந்த மற்றும் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதனால் சிரமம் ஏற்படும் அவர்கள் மக்தபி விட்டு சென்றுவிடவும் வாய்ப்புள்ளது முதல் இரண்டாம் மூன்றாம் நிலை மாணவர்களின் மதிப்பெண்களை மட்டும் கூறினால் போதுமானது மேலும் மதரசாவிற்கு சென்று பயில விரும்பும் மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் புரிய வேண்டும் பிள்ளைகளை மக்தபில் ஆபீஸ்களாக ஆக்குவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் பெற்றோரிடம் பாலிகான் வகுப்பில் சேர ஆர்வம் மூட்ட வேண்டும் மேலும் அவர்களுக்கு தம் வீட்டு பெண்கள் கல்வி கற்பதின் சிந்தனை ஏற்படுத்தி அவர்களை பெண்கள் மக்தபிற்கு அனுப்பி வைக்க ஆர்வப்படுத்த வேண்டும் ரிசல்ட் கொடுக்கும்போது பெற்றோருக்கு கட்டணம் மற்றும் சீருடை பற்றி நினைவூட்ட வேண்டும் மெடல் ஷீல்டு சான்றிதழ் போன்ற பரிசுகள் வழங்குதல் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடையும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட வேண்டும் முலாண்டு தேர்வில் முதல் இரண்டாம் மூன்றாம் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் மற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளும் வழங்க வேண்டும் இதனால் அவர்களுக்கு ஊக்கம் ஏற்படும் வருடம் முழுக்க பேணுதலாக வருகை தரும் மாணவர்களுக்கும் பரிபூர்ணமாக தொழுகும் மாணவர்களுக்கும் பரிசுகளுடன் கேடயமும் வழங்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் பரிசுகளை வழங்க ஆளும் பெருமக்கள் அல்லது ஊர் பெரியவர்கள் அல்லது மதரசா முதல்வர்கள் போன்றவர்களை அழைக்கலாம் இதனால் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் பரிசுகளை ஆண்டு விழாவிலேயே வழங்க வேண்டும் பரிசுகள் வழங்குவதால் மாணவர்களுடைய கல்வி கற்பதின் ஆர்வமும் அவர்களுக்குள்ள போட்டியும் ஏற்படும் ஆண்டு விழா நடத்துதல் ஆண்டு விழா மக்களிடையே தீனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வருடத்தில் ஒருமுறை அவசியம் ஆண்டு விழா நடத்த வேண்டும் விழாவை மண்டபத்திலோ திறந்த மைதானத்திலோ அல்லது மஸ்ஜிதிலோ நடத்தலாம் மேலும் விழாவின் தேதி மற்றும் நேரத்தை அப்பகுதியின் அனைத்து மக்களும் பங்கு பெறும் வண்ணம் முடிவு செய்ய வேண்டும் நிகழ்ச்சியை இரண்டு அல்லது இரண்டரை மணி நேரம் அதிகபட்சம் மூன்று மணி நேரங்களில் முடித்துவிட வேண்டும் இதனால் விழாவில் அதிகமான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள் விழாவை குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துவிட வேண்டும் மேலும் வீண் செலவுகளை தவிர்த்து குறைவான செலவுகளில் விழாவை நடத்த வேண்டும் விழாவில் மாணவர்களின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் மஹல்லா ஊருனுடைய மூத்த பெருமக்கள் செல்வந்தர்கள் மற்றும் மஹல்லாவின் அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் அடுத்த நாள் பரதாவுடைய ஏற்பாட்டுடன் பெண்களுக்காகவும் தனியாக விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் இதில் மஹல்லாவிலுள்ள அனைத்து பெண்களுக்கும் அழைப்பு தர வேண்டும் வருடம் தோறும் நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு முக்கியத்துவம் அளித்து அழிப்பு இதழை தயார் செய்ய வேண்டும் கைபேசியின் மூலம் அல்லது குறுஞ்செய்தி மூலம் தகவல்கள் அனுப்பி விழாவில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் வைக்க வேண்டும் ஜும்ஹாவில் விழாவில் கலந்து கொள்ள ஆர்வப்படுத்த வேண்டும் சுற்றுப்பகுதியில் எங்கு மக்தப் மதரசா இல்லையோ அல்லது தீனியாத் மக்தப் அல்லாத மக்தபுகள் எங்கு நடைபெறுகிறதோ அங்குள்ள பொறுப்புதாரிகளுக்கும் இன்னும் ஆசிரியர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் இதனால் தீனியாத் மக்தபில் ஏற்படும் பலன்களை அறிந்து கொள்வார்கள் இன்னும் அவர்களும் தங்களுடைய மக்தபை முறைப்படுத்துவார்கள் ஆண்டு விழாவின் நிகழ்ச்சி நிரலை தயார் செய்து மாணவர்களை தேர்வு செய்து அதில் பயிற்சி அளிக்க வேண்டும் பாடநேரம் அல்லாமல் ஓய்வு நேரங்கள் இன்னும் விடுமுறை காலங்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் காரணம் பிள்ளைகளின் கல்விக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் விழாவில் ஆண் பெண் பிள்ளைகள் அனைவரையும் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இதனால் பிள்ளைகளுக்கு ஊக்கம் ஏற்படும் பெற்றோர்களும் தங்களின் பிள்ளையின் நிகழ்ச்சியை காண வருகை புரிவார்கள் விழாவில் பிள்ளைகளை இரண்டு குழுக்களாக பிரிக்க வேண்டும் முதல் குழுவில் திறமையான பிள்ளைகளை கொண்டு தனித்தனியான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் இரண்டாவது குழுவில் நடுநிலையான மாணவர்களுக்கு கொடுத்து கூட்டு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் உதாரணமாக இறைப்புகழ் நபி போன்றவை மாணவர்களையும் ஒன்பது வயதிற்கு கீழுள்ள மாணவிகளையும் மக்தப் சீருடை அணிந்து வரச் செய்து பங்கேற்க செய்ய வேண்டும் மக்தபின் அவசியம் सम्मानமான உரையாடல் நிகழ்ச்சி அவசியம் வைக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் கேரியஸ்ஏ பਕਰ भाई जी அல்ஹம்துலில்லாஹ் আজকাল कहां है आप नजर नहीं आ रहे हैं নামাজ पढ़ने के लिए मस्जिद में भी नहीं आते हैं इரைபগুল நபிபগুল மற்றும் salaamu

ये इल्म का मरकज है इस्लाम हमारा मजहब है ईमान हमारी दौलत है और हदीस के जरिए से यह दीन सिखाया जाता है मेलुम नदगुणल சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட உரையாடல்களையும் வைக்கலாம் பெரியவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதால் பெரியவர்களை மக்தவிற்கு அழைப்பதும் இலகுவாகும் ஆண்டு விழாவில் பாடத்திட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் ஆண்டு விழாவின் இறுதியில் பத்து நிமிடங்கள் மட்டுமே ஆர்வமூட்டல் பேச்சு பேச வேண்டும் அல்லது தீனியாத் வெப்சைட்டிலிருந்து டவுன்லோட் செய்து படித்துக் காட்டலாம் அல்லது ஜும்ஆ பேருரைகள் நூலிலிருந்தும் படித்துக் காட்டலாம் குழந்தைகளை பதினைந்து வருடங்கள் மக்தவில் பயில ஆர்வப்படுத்த வேண்டும் பெரிய ஆண்கள் பெண்களை பாலிகான் கோர்ஸில் சேர அழைப்பு விடுக்க வேண்டும் மேலும் சேர்க்கை படுவத்தையும் அந்நேரத்திலேயே கொடுக்கலாம் இறுதியில் துவாவுடன் நிகழ்ச்சி நிறைவடையும் ஆண்டு விழாவின் மூலம் மக்தபின் பயன்களும் அவசியமும் பொதுமக்களுக்கு தெரிய வருகிறது மேலும் மார்க்க கல்வி கற்பதின் உணர்வும் ஆர்வமும் ஏற்படுகிறது மேலும் மக்தபில் குழந்தைகள் ஆனுடன் தீனுடைய அடிப்படையானவற்றை படிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் இதன் காரணமாக மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும் மேலும் புதிய மக்தபகளை திறப்பதற்கு உதவியாக இருக்கும் குழந்தைகளின் தயக்கம் மறைந்துவிடும் அவர்கள் மக்களுக்கு முன்னால் சபையில் உரையாற்றும் பண்பு வளரும் ஒவ்வொரு மக்தபிலும் பெற்றோர் நிகழ்ச்சி நடத்துதல் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பெற்றோர் பொறுப்புதாரி ஆசிரியர் ஆகியோரின் சந்திப்பு நிகழ்ச்சி இன்றியமையாததாகும் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்க பயிற்சி அளிப்பதும் அவர்களை தீனுடைய வழியில் செலுத்துவதும் பெற்றோரின் கடமையாகும் குழந்தையின் முன்னேற்றத்திற்காக வருடத்தில் நான்கு முறை பெற்றோர் சந்திப்பு நிகழ்ச்சி வைக்க வேண்டும் இரண்டு முறை கூட்டாக இரண்டு முறை தனித்தனியாக பெற்றோர் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ வேண்டும் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு ஒன்று சேர்க்க வேண்டும் குழந்தைகளின் வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு பற்றி கூறப்பட வேண்டும் ஏனெனில் மாணவர்கள் ஒரு மணி நேரம் மட்டுமே மக்தபில் இருக்கிறார்கள் மீதம் இருபத்தி மூன்று மணி நேரங்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள் எனவே பிள்ளைகளின் சீர்திருத்தத்திற்காக பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அவசியமாகும் பெற்றோர் சந்திப்பு கூட்டாக வைக்கும்போது ஆண்களுடன் பெண்களையும் பர்தாவுடைய ஏற்பாட்டுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் இதில் பெற்றோரின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டும் மேலும் மக்தபின் மூலம் என்ன பயன் ஏற்படுகிறது என்பதையும் கேட்டறிய வேண்டும் மேலும் நாம் அனைவரும் சேர்ந்து மாணவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்க முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பாடுபட வேண்டுமென பேசப்பட வேண்டும் மக்தவின் பொறுப்புதாரி பேணுதலாக பெற்றோருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் தொலைபேசி குறுஞ்செய்தி மற்றும் சுற்றறிக்கை மூலமாகவும் அழைக்க வேண்டும் பெற்றோர் சந்திப்பின் பலன்கள் பெற்றோர் சந்திப்பின் மூலம் பெற்றோரிடம் மக்த பற்றிய மகத்துவம் மற்றும் சிந்தனை பிறக்கும் பெற்றோர் சந்திப்பின் மூலம் பெற்றோருக்கு சிந்தனையூட்டப்படுகிறது மேலும் மக்தபை முறைப்படுத்த உதவி புரிபவர்களாக இருப்பார்கள் பெற்றோர் சம்பந்தப்பட்ட மக்தபின் நிர்வாக விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உதாரணமாக மாணவர்கள் விடுமுறை எடுத்தல் கட்டணம் சீருடை போன்றவைகள் பெற்றோர் சந்திப்பின் மூலம் ஆசிரியரும் சிந்தனையுடையவராக ஆகிறார் மேலும் மக்தபின் கல்வித்தரத்தை அதிகரிக்க உதவியாகவும் இருக்கும் பெற்றோர் சந்திப்பின் மூலம் மாணவர்களின் பலவீனங்கள் பெற்றோரிடம் கூறப்படும் மேலும் குழந்தைகளின் கல்வி ஒழுக்க மேம்பாட்டில் உதவி கிடைக்கும் சென்டர் வாரியாக ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்புதாரிகளுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தல் ஒவ்வொரு மக்தபின் பொறுப்பாளரும் ஆசிரியரும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சென்டரில் நடைபெறும் ஜோடில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் அனைவரும் அமர்ந்து ஆலோசனை செய்து மக்தபை சிறந்ததாக ஆக்க முயற்சிக்க வேண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தியும் ஆர்வப்படுத்தியும் பேச வேண்டும் இதனால் ஒரு புதிய சூழல் உருவாகும் சிந்தனையில் வளர்ச்சி ஏற்படும் மேலும் வேலையின் சரியான முறை தெரியவரும் மேலும் தீனியாத் நிறுவனத்தின் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கு பெற வேண்டுகிறோம்